பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் பக்தர்களுடைய சூழல் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன். தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி பழனியிலும் தற்போது தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் மற்றும் இந்த பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 18ஆம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்தர தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இன்று மாலை 4:30 மேல் வந்து அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பழனி அடிவாரம் அடக்கிறது 4 கிரிவீதியிலும் வளம் வந்து அருள்பாதித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வடம் பிடித்து தேரை வந்து இழுக்க அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை சமயராக தேரில் வந்து எழுந்திரில் பக்தர்களுக்கு அருள்பாதித்தார். தேரோட்டத்தில் பழனி கோயில் இணையாணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன், காவலர் குழுவினர், கோட்டாட்சியர் சரவணன், திண்டுக்கல் காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் உள்ளூர் பிரமுகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 27ஆம் தேதி கொடி இறக்க நிகழ்ச்சியுடன் பங்குனி உத்திர திருவிழா வந்து நிறைவடைகிறது. ராம்குமார். பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.